வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனவளமஸ் மனப்பாட்டா. நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே எல்லாருக்குமே தெரியும், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்துக்கு தான் இன்றைய தினம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 வருஷமாக வரணும்னு நினச்சி வரவே முடியலை. ஸோ இப்போ தான் வந்திருக்கோம். 5 வருஷத்துல ரொம்பவே டெவலப் ஆகிட்டு, ஸோ நான் பார்த்த வேளாங்கண்ணி வேறு, இப்போ இருக்க வேளாங்கண்ணி வேறு, இன்னும் 2-3 வருஷத்துல இன்னும் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மத மக்களும் வரக்கூடிய ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லலாம் இந்த வேளாங்கண்ணியை. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட புண்ணிய பூமிக்கு தான் இன்றைய தினம் நாம் வந்திருக்கோம். புதுசாகிற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே உள்ள எல்லா ஆலயங்களையும் நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்துக்கு உள்ள பீடங்கள் எல்லாமே தெளிவாக காட்ட போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணோம், ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணியில் எத்தனை ஆலயங்கள் இருக்கணும் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
எப்போ பார்த்தீங்கன்னா நாம் எங்கே வந்தாலும் நம்ம மீனவர்களை கண்டிப்பாக சந்திப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வேளாங்கண்ணியில் உள்ள அந்த போட்டு பிடிக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே. ஸோ இந்த பாதைக்கு இங்கேயுமே ஒரு கழிமுகப்பு பாதை மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புறம் கல் இருக்குது தடுப்பு சுவர்னு சொல்லலாம், அந்த பக்கம் தடுப்பு சுவர் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மணல் திட்டு இருக்குது. ஸோ இதுக்கு இடையில ஓடி அந்த போட்டு எல்லாமே வருது, நான் எல்லாமே தெளிவாக காட்டுவேன் நம்புகிறேன். அப்படியே பாருங்கள், இங்கே தான் நம்ம மீனவர்கள் எல்லாருமே போட்டை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலையில் வந்து இவங்களுக்கு வந்து பேச்சாலைப்பட்டிருக்கு. ஸோ பேச்சாலை இதை வந்து கட்ட வலைன்னு சொல்கிறாங்க. இந்த வலைகள்லேருந்து பேச்சாலையை பிரித்தெடுத்து ஐஸுக்குள்ளே போகிறாங்க. நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே விற்போம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் விற்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எங்கே போனாலும் நம்ம மீனவர்களை கண்டிப்பாக காட்டுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிலையுமே நம்ம எல்லா இடங்களும் போயிட்டு வந்து கடைசியாக பீச்சுக்கும் வந்து அங்கேருந்து நம்ம மீனவர்களையும் சந்திச்சாச்சு. உண்மையில் ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்தது உண்மையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே புதுசாக பக்கம் எல்லாருமே மனவளமஸ் மனப்பாட்டான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.